யூடிகே சேனல் சார்பாக உலகத் தமிழனின் குரல் திருவாரூர் கோகிதாவுடன் கதைக்கலாம் வாங்க. ஒரு கணவனும் மனைவியும் ஒரு குடிசையில் வாழ்க்கை நடத்துகிறாங்க. அப்போ அந்த வழியாக ஒரு துறவி போகிறாரு. நல்ல மழை கொட்டுது. அந்த நேரத்தில் அவங்க வீட்டில் உள்ளார இருக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. இருந்தாலும் அவங்க எழுந்து உட்கார்ந்துக்கிட்டு சாக்கல்லாம் விரித்து போட்டு அந்த துறவிக்கு அன்னைக்கு இருவரும் தங்குறதுக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே காலையில் அவருக்கு சாப்பாடு கொடுத்து அவர் அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு பட்டினியாக இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த அந்த துறவி போக்கில் என்ன பண்ணுறாரு, ஒரு கிண்ணத்தை கொடுத்துட்டு போகிறாரு. இந்த கிண்ணத்தை நீ வந்து தினமும் காலையில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பொற்காசு இருக்கும் அப்படின்ட்டு போயிடுறாரு. இப்போ இவன் வந்து வெளியூர் போக வேண்டிய ஒரு வேலை இருக்குது, வியாபார விஷயமா. அதனால் என்ன பண்ணுறான், அந்த கிண்ணத்தை எடுத்துகிட்டு போகிறான். எனக்கு அந்த எங்கேயாவது போய் தங்கணும்னா அந்த இடத்துல எனக்கு கொடுக்கறதுக்கு பொற்காசுகள் வேணும், அந்த தங்கத்தை எடுத்துகிட்டு அந்த கிண்ணத்தை எடுத்துகிட்டு போகிறான். அப்போ மனைவி சொல்லி அனுப்புகிறாங்க, பத்திரமாக வச்சுக்கிங்கன்னு. இதை கொண்டு போய் வச்சுட்டு படுத்து தூங்குறான் அந்த ஒரு இடத்துல. அப்படி தூங்கிட்டு காலைல பார்த்தா ஒரு பொற்காசு இருக்குது. உடனே ஏன் நம்ம போய் வெளியில் படுத்து தூங்கணும், நம்ம நல்ல ஒரு விடுதியில் போய் தங்கலான்னு சொல்லிட்டு ஒரு விடுதியில் போய் அந்த பொற்காசை கொடுக்குறான். அந்த பொற்காசுக்கும் இவனுடைய உடை பாவனைக்கும் போய் அந்த மேனேஜர் இறங்கி அந்த நிர்வாகி பார்க்குறான். இவன் போய் ராத்திரி படுக்கிறான். படுத்து எந்திரிச்சிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுறான். வந்துட்டு மறுநாள் காலைல பார்த்தா அந்த கிணத்துலேருந்து பொற்காசே வரல. அப்போ தான் தெரியுது, அவன் மனைவி கிட்டே சொல்கிறான், இப்போ நம்ம ஏமாந்து போயிட்டோம், அந்த நான் எங்கே அந்த விடுதியில் தங்கியிருந்த அந்த மேலாளர் என்ன பண்ணிட்டாரு, நான் என்னுடைய கிணத்தை எடுத்துகிட்டு வேறு கிணத்தை வச்சுட்டாருன்னு. உடனே மனைவி என்ன சொல்கிறா, சரி வா நானும் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா போகிறாங்க. அதே மாதிரி ஒரு கிணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. போயிட்டு மனைவி வந்து அவங்க கணவன் அந்த மேலாளர் காதில் விழுகிற மாதிரி, எங்க நேத்தி தான் அந்த ஒரே ஒரு பொற்காசு இருக்கிற கிணத்தை தொலைச்சிட்டு வந்தீங்க, இன்னைக்கு இது வந்து காலையில் எழுந்தோன்னே ரெண்டு பொற்காசு கிடைக்கும், பத்திரமா உள்ளார வைங்க அப்படின்னு அந்த கிண்ணத்தை கொடுத்து உள்ளார வைக்கிறான். உடனே இந்த விடுதியோட அந்த மேனேஜர் இருக்காங்களா, அவனுக்கு ஒரு ஆசை வந்துடுது, ஒரு பொற்காசு இருக்கிறத விட இப்போ ரெண்டு பொற்காசு இருக்குன்னு என்ன பண்ணுறான், அந்த கிண்ணத்தை கொண்டு வந்து வச்சுட்டு இவனுடைய அந்த சாதா கிணத்தை எடுத்துகிட்டு போகிறான். திரும்ப அதை எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. காலையில் அதில் ஒரு பொற்காசு கிடைக்குது. இந்த கதையிலேருந்து என்ன கிடைக்கு தெரியுதுன்னா, ஒருத்தன் பிறருக்கு ஏமாற்றி திருடணும்னு நினைக்கிறவனுடைய அந்த கிரீடினஸ், அதாவது அந்த பேராசை இருக்குல்ல, அதுக்கு அளவே இருக்காது. திருடனுடைய கை அரிச்சுக்கிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப அந்த தப்பை செய்யணும்னு தோணும். அதே மாதிரி பேராசை வந்து பெருநஷ்டமாக இருக்கும். பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படுபவனும் பேராசைப்படுறவனும் வாழ்க்கையில் என்றைக்கும் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், அதில் ஒரு நாலு மாணவர்கள் இருக்காங்க. மறுநாள் வந்து ஆசிரியர் என்ன வச்சுருக்காரு, ஒரு அசைன்மெண்ட், இன்டர்னல் அசஸ்மெண்ட் டெஸ்ட் வச்சுருக்காரு. என்ன பண்ணுறாங்க, படிக்கவே இல்லை நாலு பேரும், நல்லா ஜாலியாக கார் எடுத்துகிட்டு போய் ஊரெலாம் சுற்றிட்டு வராங்க. மறுநாள் காலில் வந்தோடனே என்ன பண்ணுறாங்க, அப்படியே கையிலலாம் வந்து ஒரு கட்டு மாதிரி போட்டுட்டு வந்து, சார் நேத்தி டயர் வெடிச்சிருச்சு சார், அதனால் எங்களுக்கு படிக்க முடியல அப்படின்னோடனே. உடனே அந்த ஆசிரியர் என்ன சொல்கிறாரு, ப்ரொஃபஸர் வந்து சரி பரவாயில்ல நான் ஒரு ரெண்டு நாள் உங்களுக்கு டைம் தரேன், அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் ரெண்டாவது நாள் பார்க்குறாரு, இடது கையில் போட்டிருந்த கட்டு வந்து வலது கையில் இருக்குது, அவருக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க போய் சொல்கிறாங்கன்னு. சரின்னு மூணாவது நாள் அன்னைக்கு டெஸ்ட் வைக்கிறாரு. நாலு பேருக்கு பேப்பர் கொடுத்தாரு, நாலு பேரையும் தலை தலையை உட்கார வச்சாரு. முதல் கேள்வி, யுவர் நேம், அதாவது அவனுடைய பேர். கீழே காரின் எந்த டயர் வெடித்தது, முன்பக்கத்து லெஃப்ட் டயரு ஒரு ஆப்ஷன், ரெண்டாவது டயரு பின்னாடி உள்ள மூணாவது டயர், ரைட்டில் உள்ள நாலாவது டயர், அப்படி எழுதியிருக்கு. இப்போ ஆசிரியர் நினச்சிக்கிறாரு, இவங்க எப்படியாவது மாட்டுவானுங்க, எந்த டயர் உண்மையிலே டயரே வெடிக்கல, இவங்க போய் சொல்கிறானுங்க மாட்டுவானுங்கன்னு. நாலு பேர் எழுதி கொடுத்துட்டானுங்க. ரெண்டே கொஸ்டின் தான், இது 99 மார்க், அதுக்கு ஒரு ஒரு மார்க்கு 100 மார்க். ஆசிரியர் வாங்கி பார்த்துட்டு தலையை சுற்றி மயக்கம் போட்டு விழுந்துட்டார். என்ன திரும்ப எழுந்தாங்க, நாலு டயரும் வடித்தது அப்படின்னு நாலு பேரும் எழுந்தாங்க. அவரால் ஆசிரியரால் ஒன்றுமே செய்ய முடியல. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு ஜென்ரேஷனோட அடுத்த ஜென்ரேஷனுடைய சிந்தனை சக்தி இருக்குல்ல, அது ரொம்ப அபரிதமாக இருக்கும். அதை நல்ல விஷயங்களை செலுத்துனா நிச்சயமாக நம்ம நாடு வந்து முன்னேற்றத்தில் இருக்கும். ஒரு பையனை கூட்டிகிட்டு அப்பா ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்குது, ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்குது. அதை வேடிக்கை பார்க்குறதுக்காக தன்னுடைய 6 வயசு பையனை கூட்டிகிட்டு போகிறாரு அப்பா. அப்போ அந்த பையன் அப்பாவை கேட்குறான், இப்போ ஏன்ப்பா இவ்வளோ பேர் ஓடுறாங்க அப்படின்னு. உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, இந்த ஓடுறதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு கப்பு கிடைக்கும்னு. உடனே அந்த பையன் கேட்குறான், அப்பா ஜெயிக்கிறவங்களுக்கு தானேப்பா கப்பு கிடைக்கும், அப்புறம் ஏன்ப்பா எல்லாரும் ஓடுறாங்க? அப்பாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல.
இது ஒரு நகைச்சுவைக்காக சொல்லப்பட்டதாக இருந்தாலும் நம்மளுடைய குழந்தைகளுடைய கேள்விகள் வந்து எந்த நேரத்திலும் நம்மளை விட அதிகமாக இருக்கும். அதனால் எல்லாரும் ஓடினாலும் யார் ஜெயித்தாலும் தோத்தாலும் எல்லாரும் அதில் பங்கு பெறுறது தான் முக்கியம். எல்லாரும் ஓடினா தான் ஒருத்தர் ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவார். அதே மாதிரி வாழ்க்கைங்கிற இதில் வந்து எல்லாருமே முதலாவது வரணும்னு நினைக்கக்கூடாது. எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா யார் தான் செகண்ட் ரேங்க் வாங்குறது தேர்ட் ரேங்க் வாங்குறது, எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் அதில் பங்கெடுக்கிறது தான் முக்கியமே தவிர வெற்றி பெறணுங்கிறது முக்கியம் கிடையாது.